புள்ளி வைக்கல். மானிடம் போற்றும் மெனங்களிலெல்லாம் பதிவாகிவிட்ட பெயர். இலட்சக்கணக்கான அம்முறவுகளின் குருதியில் ஊறிக் கிடக்கும் கருவறை. ஆம், 2009 உலகிலுள்ள அத்தனை கோடி கண்களும் பார்த்திருக்க எமது உறவுகள் இங்கு வதைத்து அளிக்கப்பட்டார்கள். எங்களின் சொந்த மண்ணில் நாங்கள் வாழ்வதை மறுத்த இனவாத அரசு உரிமை கேட்ட எங்களை ஒன்று சேர்த்து கொன்று குவித்த நிலம் முள்ளிவாய்க்கால் என்பதை யாரும் மறக்க முடியாது. வன்னி பெருநில பரப்பு முழுவதிலுமிருந்து அந்த சிறிய கிராமத்தில் தஞ்சமடைந்திருந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மனிதாபிமானமற்றவை, பெண்ணாட்டு சட்டங்களுக்கும் போர் விதிகளுக்கும் அப்பாற்பட்டவை. தமிழின படுகொலையே குறியாக கொண்ட இன அழிப்பு போர், மானிட மாண்பிலேயே மாற்றவும் மாற்றவும் முடியாத மாபெரும் வடு, அனைத்துலக நாடுகளின் பாராமுகத்தின் வழிபாடு. பெற்றவர்கள் பார்த்திருக்க கண்முன்னே துடிதுடித்து மாண்ட குழந்தைகளின் இழப்பு இன்னமும் கண்களை விட்டு அகலவில்லை. பெற்றோரை இழந்து தனியாக கிடந்து திக்கற்று துடித்தவர்கள், பதங்கு குழிகளுக்குள்ளேயே உயிரிழந்தவர்கள், பயங்கர வெடியோசைகளின் அதிர்வால் மாரடைப்பில் உயிர் விட்டோர் என எத்தனை பேர் அவலம்! உலகில் உள்ள அனைத்து துயரங்களும் முள்ளிவாய்க்காலில் முகாம் கொண்டன. எக்கணமும் உயிர் பிரியும் என்ற நிலையிலும் உணவின்றி அலைந்தவர்களின் துயரம் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தது. பிள்ளையின் பசிக்கு பால் தேடி அலைந்த தந்தையர் குண்டுகளில் இறந்தனர். பல நாள்கள் பட்டினியால் துடிதுடித்து நடப்பிணங்களானோர் எண்ணற்றோர், காயமுற்றோரும் நோயுற்றோரும் மருந்துகளின்றி இறந்தனர். முள்ளிவாய்க்கால் கிராமத்தினுள் ஒவ்வொரு உறவுகளின் உயிரின் ஓலமும் மின்னமும் கேட்டபடியிருக்க முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 10ஆம் ஆண்டிலேயே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அவர்களுக்கா என்ன செய்ய போகின்றோம்? உறவுகளே, தர்மம் ஒருபோதும் தோற்பதில்லை. எங்கள் உயிர் விதைப்புகள் வீண் போகாது. அணுகுண்டு வீச்சின் பின்னும் உலகில் அழியாது நிலைத்து நிற்கும் ஜப்பான் நாடு எமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எம் தேசிய புதல்வனை நேசித்து தாயகத்தின் விடுதலைக்காக வலி சுமந்தவர்களின் வாழ்க்கை மீளவும், எங்கள் தேச புதல்வர்களின் கனவு மெய்ப்படவும் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம். தமிழோளம் மீட்டாழ்வோம். நன்றி, வணக்கம்.